சவால் விடுறேன் அண்ணாமலைக்கு. உனக்கு தைரியம் திராணி இருந்தா எங்க பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அம்மாவை எடுத்து நீ நிற்பதற்கு தயாரா இருக்கியா? முன்னிட்டு நீ டெபாசிட் வாங்கிட்டா நாங்க அரசு விட்டு போயிடுறோம். எனக்கு தமிழ் தான் தெரியும், தமிழ் தான் பேசுவேன். யார் சொல்ற? அடிதான் பார்லிமெண்ட் அடி, எனக்கு தமிழ் தான் அப்படின்னு பேசினாங்க. இந்த இயக்கத்தை வீழ்த்தி விடலாம் பிஜேபி கனவு காண்பிட்டு சில மந்திரிகளை அமலாக்கத்துறை இது இன்கம் டாக்ஸ் அதுக்கப்புறம் சிஏ இப்படி உபட்டு அனுப்பிட்டு இருக்காங்க. ஒரு கொம்பனாலும் இந்த இயக்கத்தை தொட்டு ஓட பார்க்க முடியாது. இல்ல சவாலை நாங்கள் முடியும். என் மேலே அமலாக்கத்துறை இருக்கு, கேஸ் இருக்கு. என்ன பண்ணிவிட, என்ன பண்ணிவிடுவான்னு கேட்க ஒண்ணு நடக்காது. அந்த வகையில் தைரியமாக தேர்தல் களத்தை சந்திப்போம். எதிரிகளாக நிற்கக்கூடிய அதிமுக வேட்பாளர்களையும் பிஜேபி வேட்பாளரும் டெபாசிட் இல்லாத நிலையை உருவாக்கக்கூடிய பணிகளை நாம் செய்ய வேண்டும் என்ற வேண்டுகோளை வைத்து இந்த கூட்டத்திற்கு வருகின்ற உங்கள் அத்தனை பேருக்கும் வீரத்தோடு செல்லுங்கள். களத்தை அமைப்போம், எல்லா களத்திலும் வெற்றி பெறுவோம். எந்த நிலை வந்தாலும் உங்களோடு தோளோடு நிற்கின்ற சகோதரராக நாங்கள் இருப்போம் என்று சொல்லி நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.